அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையில் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துருங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற ஆன்மீக ஜோதிட தகவல் அத்தனையும் உங்களுக்கு வருமா வரும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும். ஒரு சில தம்பதிகளுக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது டைவர்ஸ் வரணும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க, டைவர்ஸ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகக்கூடிய காரணமாக போயிடுச்சு. அப்போ இந்த பிரச்சனைகளை நாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு குடும்பத்தை திருமணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த திருமண வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் பிரிக்கிறது அப்படின்றது தான் டைவர்ஸ். அப்படியே இந்த பிரிகணும் அப்படின்ற எண்ணம் உள்ள தம்பதிகள், அதே போல் பிரிந்த தம்பதிகள், தனித்தனியாக இருக்க தம்பதிகள், இவங்க இந்த பிராயச்சித்தத்தை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி சாமி, இது என்ன தான் பிராயச்சித்தம் அப்படின்றதுக்கு முன்னாடி எதுக்காக நாம் பிரிகிறோம்? கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். என்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா, ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஈகோவில் தான் பாதி குடும்பம் இன்னைக்கு கோர்ட் வாசலில் போய் நிற்குது. அப்போ அந்த கோர்ட் வாசலில் போய் நிற்கிறதுக்கு பதில் நம்மளுடைய இறைவனுடைய சன்னிதானத்தில் போய் நின்று பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நல்ல நிகழ்வுகள் நிகழுமா? கண்டிப்பாக நல்ல நிகழ்வுகள் நிகழும். சரி, என்ன செய்யணும்? ஒரு எளிதான பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் தேர்ந்தெடுங்க. இந்த சிவன் கோயில் அப்படின்றது ஒரே ஒரு கோயிலாக இருக்கணும், அடிக்கடி கோயில் மாறக்கூடாது. இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலில் செல்ல வேண்டிய நேரம் திங்கக்கிழமை, திங்கக்கிழமை. அது ஹோரை அப்படின்றது சந்திர ஹோரை, 6 முதல் 7 வரை சந்திர ஹோரை. இந்த சந்திர ஹோரையில் சோமவாரம்ன்றது திங்கக்கிழமை, இதில் ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தேனை சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இது எத்தனை வாரம் சாமி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, குறைஞ்சபட்சம் 11 திங்கக்கிழமை செய்யணும், 11 சந்திர ஹோரையில் செய்யணும். இதில் முக்கியமானது கோயிலை மாற்றக்கூடாது. எந்த கோயிலில் பண்ணுறோமோ அதே கோயிலில் 11 வாரமும் செய்யணும். சாமி, இதை மாதிரி எங்களுக்கு மாதாந்திர காலகட்டங்கள், வீட்டு விளக்கு காலகட்டங்கள் இருக்குது, அந்த காலகட்டங்களில் செய்யலாமா அப்படின்னாக்க, கண்டிப்பாக அந்த நாட்களில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 3 நாள் கிடையாது, 6 நாள் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடாது. 6 நாள் கழிஞ்சு அதில் ஒரு திங்கக்கிழமை ஸ்கிப் ஆகிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த திங்கக்கிழமையில் அதை போய் செய்யலாமா? செய்யலாம். அப்போ தொடர்ந்து 11 வாரம் ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள் ஹோரை சந்திர ஹோரையில் இதை செய்துட்டு வந்தோம் அப்படின்னாக்க பிரிந்த தம்பதிகள் மனமாற்றம் ஏற்படுமா? மனமாற்றம் ஏற்படும். எப்பொழுதுமே மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கி எல்லாமே மாறக்கூடியது தான். அப்போ இந்த மனமாற்றம் ரெண்டு பேருக்குமே ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளார மனமாற்றம் ஏற்படும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போன தம்பதிகள் தானே அந்த கோர்ட்டு கேஸு வாபஸ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்றது. எப்பொழுதுமே மனிதனால் முடியாதது இறைவனால் முடியும். அதுவும் எம்பெருமான் ஈசன்ட்ட சரணாகதி சரணாகதி சரணாகதி. எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டா? முடிவு உண்டு. அதுக்கு பேர் தான் சரணாகதி தத்துவம். அந்த சரணாகதி அடையும் போது, எம்பெருமான் ஈசன்ட்ட சரணாகதி அடையும் போது, அவர் பார்வதி தேவி ஈஸ்வரனை அடையிறதுக்கு இந்த மாதிரி முறையில் முயற்சி பண்ணாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக முக்கியமான காலகட்டங்களாக, மிக முக்கியமான காலகட்டங்கள். 11 திங்கக்கிழமை, 11 திங்கக்கிழமையில் காலையில் 6 to 7 சந்திர கோரை, இது தேன், நல்ல தேனாக வாங்கி கொடுக்கணும். நாட்டுக்கு அதை அப்படின்றது சில ஒரு சில இடத்துல கலப்பட தேன்கள் இருக்கும், அதை வாங்கி கொடுக்குறதுல பிரயோஜனம் இருக்காது. அப்போ நல்ல தேனாக பார்த்து, இந்த காதி கிராஃப்ட்டு இல்லை பெரிய பெரிய செயின் லிங்க் ஸ்டோரு இல்லை நாட்டு மருந்து கடையில், இதில் எல்லாத்துலேயுமே இந்த தேன் கிடைக்கும். அப்போ இந்த தேன் வாங்கி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை 11 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாக்க மணமகன் மணமகளுக்கு உண்டான கருத்து வேற்றுமை மறைந்து
அந்யோன்யம் கூடும். அப்போ இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே வாபஸ் ஆகி மனம் ஒத்த தம்பதிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த ஈஸ்வரன் கொடுப்பாரா, அந்த ஈஸ்வரன் கொடுப்பார், அந்த தேவியான பார்வதி தேவியும் சரி உமையாள் தேவியும் சரி அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாளா, கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பா. இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்களும் நாங்கள் போடுற ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.